கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் சங்கீதங்களின் புஸ்தகம் 56:8 சங்கீதம் 56:8 என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே இது ஒரு அருமையான ஒரு வசனம். தாவீது ராஜா ஆண்டவரை நோக்கி கதறுகிறார். தாவீது ராஜாவிற்கு ஏற்பட்ட ஒரு கொடுமையான ஒரு அனுபவத்தை அவர் கூறுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். இதே அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம். தாவீது ராஜா சொல்கிறார், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர். ஆம் பிரியமானவர்கள், இந்த நாட்களில் நாம் பார்க்கும்போது எதற்கெடுத்தாலும் நாம் அலைய வேண்டியதாக இருக்கிறது. என்ன காரியம் வேண்டுமானாலும் அலைய வேண்டும். ஒரு வாலிப சகோதரனை எடுத்துக்கொள்வேன் வகையில், அவருக்கு வேலை இல்லை, வேலைக்காக அவர் அங்கு அலைவார் இங்கு அலைவார், வெந்து நொந்து நூலாகி நூடில்ஸ் ஆனாலும் வேலை கிடைக்காது. பிரியமான சகோதரன் அவ்வளோ அலைச்சல். ஒரு வேலைக்காக பதிவு செய்யக்கூடிய ஒரு ஆஃபீஸுக்கு போகும்போதும் அங்கே அலைச்சல், எங்கு போனாலும் அலைச்சல். ஒரு வேலை இல்லாத மனிதன் தன்னுடைய வேலையை தேடி 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 அவன் அலைச்சல், வேலைக்காக அலைச்சல் என்பதாக பார்க்கிறான். பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்காக இடம் கிடைக்குமா என்று ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக ஒவ்வொரு ஸ்கூலாக சென்று சென்று அலைந்து 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 ஒரே அலைச்சல். அங்கே ரேஷன் கார்டுக்கா அங்கே ஒரே அலைச்சல் அலைச்சல் அலைச்சல். அங்கே ஆதார் கார்டா ஒரே அலைச்சல் அலைச்சல் அலைச்சல். எங்கு போனாலும் அலைச்சல் தான். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அலைச்சல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு மிகவும் கொடிய அனுபவமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அலைச்சல் சகோதரனே சகோதரியே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கையிலே இன்று இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் இந்த அலைச்சல் இருக்கிறது. இந்த அலைச்சல் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எதற்காக இப்போது அலைந்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய மகனுக்கு ஒரு பெண் கல்யாணத்திற்காக தேடிக்கொண்டிருக்கிறாயா? அதற்காக நீ அலைந்து கொண்டிருக்கிறாயா? அல்லது உன்னுடைய மகளுக்காக ஒரு வரன் ஒரு மணமகனை தேடி நீ அலைந்து கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய அலைச்சல்களை வேதம் கூறுகிறது, இவ்விதமாக நான் அலைகிறேன் என்று கவலைப்படாதே, உன் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். ஆம், உன்னுடைய அலைச்சல் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் அலைச்சலை ஆண்டவர் எண்ணி இருக்கிறார். உன்னுடைய நீ எதற்காக அலைகிறாய் என்பதை ஆண்டவர் நினைத்திருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் உன்னுடைய அலைச்சலுக்குண்டான பதிலை அவர் கொடுப்பார் என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே பார்க்கும்போது அநேக கணவன்மார்கள் என்ன சொல்கிறார்கள், ஐயா எனக்கு அலைச்சல், எலைச்சல், உளைச்சல், எனக்கு அலைச்சல், எலைச்சல், உளைச்சல், எங்கள் வயவுக்கு புகைச்சல், எனக்கு எரிச்சல் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே இந்த அலைச்சலானது எல்லாருக்கும் இருக்கிறது. இந்த அலைச்சல் படக்கூடிய நமக்கு ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார் என்று வேதம் கூறுகிறது. நாம் எதற்காக அலைகிறோமோ, நாம் எதற்காக கஷ்டப்படுகிறோமோ அதை ஆண்டவர் எண்ணியிருக்கிறார். ஆண்டவர் அதை நினைத்திருக்கிறார். ஆகவே என் சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே
நான் இவ்வளோ கஷ்டப்படுகிறேனே, இவ்வளோ நான் அலைகிறேனே, எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லையே என்று ஒருபோதும் எண்ணி விடாதே. உன்னை காண்கிற தேவன் அங்கே உன் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறார். உன் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறார். என்னை காண்கிற தேவன் என்று லஹாரோயி அந்த ஆகாஷ் சொன்னாள். அந்த வனாந்தரத்தில் பச்சை குழந்தையோடு அவள் இருக்கும்போது குடிக்க தண்ணீர் இல்லை, பயங்கரமான தாகம். அங்கே நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். ஆண்டவர் அங்கே அவளுக்காக ஒரு ஊற்றை உண்டாக்கினார் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலேயும் என் அலைச்சல்களுக்கு எனக்கு பதில் கிடைக்காதா? என்னுடைய அலைச்சல்களுக்கு ஒரு முடிவு வராதா? நான் என் குழந்தைகளுக்காக இப்படி அழுகிறேனே, என் பையனுக்காக இப்படி அழுகிறேனே, என் பொண்ணுக்காக இப்படி அழுகிறேனே, என்னுடைய மனைவிக்காக இப்படி அழுகிறேனே, அல்லது என் கணவனுக்காக இப்படி அழைகிறேனே, அல்லது என் பெற்றோருக்காக நான் இப்படி அழைகிறேனே என்று சொல்லி நீ மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயா சகோதரனே? இனி அந்த கவலையை விட்டுவிடு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒரு போதும் தள்ளாடப்பட்டார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் என்று ஆண்டவர் கூறுகிறார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஆகவே உன் அலைச்சலை குறித்து நீ ஏன் கவலைப்படுகிறாய் பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே? உன் அலைச்சல்களை ஆண்டவர் எண்ணியிருக்கிறார். உன் அலைச்சல்களை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரு முடிவு சீக்கிரத்திலே கொண்டு வருவார் பிரியமானவர்களே. அதைத்தான் தாவீது ராஜா சொல்கிறார், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையோம். என்னுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையோம். அதாவது அவ்வளவு தூரம் கண்ணீர் விடுகிறார் தாவீது ராஜா. நீயும் கூட சொல்லலாம், தாவீது ராஜா விட்டு கண்ணீரை விட அதிகமான கண்ணீர் நான் விடுறேன் ஐயா, எனக்கு அவ்வளோ கவலை, எனக்கு அவ்வளோ கஷ்டம், எனக்கு அவ்வளோ பிரச்சனை, எனக்கு அவ்வளோ வேதனை, எனக்கு அவ்வளோ வியாதி, எனக்கு அவ்வளோ கடன் தொல்லை. தாவீது ராஜா விட்ட கண்ணீரை விட அதிகமான கண்ணீரை நான் விடுறேன் ஐயா என்று நீ ஒரு வேளை சொல்லலாம். இந்த நாளிலே, இந்த நேரத்திலே, இந்த நிமிஷத்தில் தானே உன் கண்ணீரை ஆண்டவர் கண்டார். உன் கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். உன் கண்ணீரை ஆண்டவர் துருத்தியிலே வைப்பார். அந்த காலத்தில் துருத்தி என்றால் மிருகங்களை கொன்று அதனுடைய தோலை எடுத்து அதை ஒரு குண்டாவை போல அவர்கள் பாத்திரத்தை போல வைத்து கட்டி அதிலே தண்ணீர் ஊற்றி வைத்திருப்பார்கள். இந்த காலத்தில் நமக்கு உலோகத்தினாலே நாம் அண்டா குண்டா போன்றவைகளை எல்லாம் வாட்டர் கேன் எல்லாம் வைத்திருக்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரி, அந்த காலத்திலே துருத்தியிலே தான் தண்ணி வைப்பார்கள். அதே போல் தாவீது ராஜா அவருக்கு ஏற்பட்ட அநேக வேதனைகள் வாழ்க்கையிலே, அநேக துன்பங்கள், அநேக தொல்லைகள், அநேக பிரச்சனைகள், அநேக பாரங்கள், அநேக வருத்தங்கள், அநேக பயங்கள், இவை எல்லாவற்றிலும் அவர் விட்ட கண்ணீரை நீ துருத்தியிலே சேர்த்து வையும் ஆண்டவரே என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, உன்னுடைய கண்ணீரை ஆண்டவர் காண்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆகார் அந்த லஹாரோய் என்ற இடத்திலே அவர் சொன்னது போல ஆண்டவர் உன்னை காண்கிற தேவன். ஆண்டவர் உன்னை ஒவ்வொரு வினாடியும் பார்க்கிறார், ஒவ்வொரு நிமிஷமும் பார்க்கிறார், ஒவ்வொரு மணி நேரமும் உன்னை பார்க்கிறார். நீ ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒரு வருடமும் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, உன் கவலைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். உன் கஷ்டமெல்லாம் அவருக்கு தெரியும். உன் வேதனைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். உன் எதிர்பார்ப்பெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். இவ்விதமாக இருக்கும்போது சகோதரனே, சகோதரியே, உன் கண்ணீரை அவர் துடைப்பார். ஆண்டவர் உன் கண்ணீரை துடைப்பார். உன் கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் துருத்தியிலே சேர்த்து வைப்பார். உன்னுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். உன்னுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் எப்படி வந்தது, உனக்கு கண்ணீர் எதனாலே வந்தது, எந்த துன்பத்தினாலே வந்தது, எந்த வேதனையினாலே உனக்கு வந்தது என்று சொல்லி ஆண்டவர் அறிவார். ஆகவே ஆண்டவர் உன் கண்ணீர் எல்லாம் துடைப்பதாக சொல்லுகிறார் இந்த நாளிலே. பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, உன் கண்ணீரையே கடலாக்கி
உன் கண்ணீரையே கடலாக்கி அதிலே கப்பல் ஓட்டக்கூடிய உன்னுடைய விரோதிகள், உன்மேல் பொறாமை கொள்கிறவர்கள், உன்மேல் எரிச்சலாக இருக்கிறவர்கள், நீ நல்லா இருக்கக்கூடாது என்று விரும்புகிறவர்கள், உன் கண்ணீரிலே கண்ணீரையே கடலாக்கி ஒருவேளை அவர்கள் கப்பல் ஓட்டக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனாலும் என் சகோதரனே சகோதரியே, நீ ஒரு நாளும் கவலைப்படாதே, ஒருபோதும் கவலைப்படாதே. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் கண்ணீரை அவர் துடைப்பார். உன்னுடைய அலைச்சல்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். வேலை இல்லை என்று கஷ்டப்படுகிறாயா? பணம் இல்லை என்று கஷ்டப்படுகிறாயா? எதற்காக நீ அலைகிறாய்? பெண் கிடைக்கவில்லை என்று அலைகிறாயா திருமணத்திற்கு, அல்லது மாப்பிள்ளை கிடைக்கவில்லை என்று அலைகிறாயா உன் திருமணத்திற்கு? ஆண்டவர் அறிவார். ஆண்டவர் உன் கவலைகளையெல்லாம் அறிவார். பிரியமான என் சகோதரனே சகோதரியே, கடன் தொலைனாலே உன் கண்ணீரை ஆண்டவர் அறிவார். உன் அலைச்சல்களை அறிவார். பிரியமான என் சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இங்கே தாவீது ராஜா சொல்கிறார், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லதும் கெட்டதும் ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார். நீ நல்லது செஞ்சால் அதையும் கணக்கில் வச்சிருக்கார், நீ கெட்டது செஞ்சால் அதுவும் கணக்கில் வச்சிருக்கிறார். ஆகவே இங்கே தாவீது ராஜா என்ன சொல்கிறார், என் கண்ணீரை கணக்கில் வைக்க சொல்கிறார். ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை அவர் திருத்தியிலே வைத்திருக்கிறதோடு மாத்திரமல்ல கணக்கிலேயும் வைத்திருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவர் நீங்கள் எங்காவது பார்த்துருக்க முடியுமா? பிரியமான என் சகோதரனே என் சகோதரியே, இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்க முடியுமா? உன் கண்ணீர் கூட கணக்கில் வச்சுருக்கார். உன் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, உன் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவே கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆண்டவர் எத்தனை தடவை உங்கள்கிட்ட உன் இடத்துல வந்து பேசியிருக்கார் தெரியுமா உனக்கு? எத்தனை தடவை உங்கள்கிட்ட வந்து பேசியிருக்கிறார், என்னை நம்புப்பா நான் உனக்கு உதவி பண்ணுறேன். உன் கதவை தட்டியிருக்கார், உன்னுடைய இருதயத்து கதவை தட்டியிருக்கிறார். அது உன் மனசாட்சிக்கு தெரியும், மனசாட்சிக்கு நல்லா தெரியும். மனசாட்சிக்கு விரோதமாக நீ வந்து இல்லைன்னு நீ சொல்லவே முடியாது. ஆண்டவர் எத்தனையோ தடவை உங்கள்கிட்ட பேசியிருக்கிறார், ஏன்பா என்னை நம்புப்பா, என்னை நம்பு, நீ நான் உனக்கு உதவி செய்ய, நம்பாதவங்களுக்கு நான் ஏன்ப்பா உதவி செய்யணும், அப்படி கூட ஆண்டவர் ஒரு வேளை கேட்டிருக்கலாம். என்னை நம்புப்பா, நீ ஒரே செகண்ட் யோசனை பண்ணிவிட்டு அது அப்புறம் பார்த்துக்கலாம். எத்தனை தடவை நீ போயிருக்கிறாய், அது உனக்கும் மனசாட்சிக்கும் தான் தெரியும். எங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அது ஆண்டவருக்கும் உனக்கும் தான் தெரியும். எத்தனை தடவை சொல்லியிருக்காரு, கதவை தட்டியிருக்கிறார், உன் இறுதிய கதவை, ஏன்ப்பா நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் தனியாக இருந்து கஷ்டப்படுற, நீ ஏன் தனியாக இருந்து கண்ணீர் விடுற, கண்ணீர் விடக்கூட உடையாமல் அடக்கி அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறிய, நான் எத்தனை தடவை உன் இருதயத்தில் வந்து தட்டியிருக்கேன், என்னை நீ நம்புப்பா, உன்னை நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நீ பாட்டு நம்பவே மாட்டேங்கிற, நீ பாட்டுக்கு உன் வழியில் போயிட்டுருக்க, உன் நண்பர்கள் எல்லாம் சொல்கிறாங்க அடப்போப்பா இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக எத்தனையோ பார்த்தாச்சு, உன்னை இது வேறு புதுசாக வந்து உன்னை காப்பாற்ற போகுதா, அடப்போயா. ஆ நண்பர்கள் எத்தனை தடவை உன்னை சொன்னாங்க இல்லை எங்கிட்டையோ சொல், நான் 58 நான் 73 வருஷமாக ஆண்டவர் நான் நேசிட்டுருக்கிறேன், எங்கிட்டே வந்து எத்தனை பேர் சொல்கிறாங்க தெரியுங்களா? அப்போ உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்களா? இந்த பக்கம் சாத்தான் சத்தம், இந்த பக்கம் ஆண்டவருடைய சத்தம், தெரியுதில்ல? இப்போ உங்களுக்கு புரியுதில்ல? பிரியமான என் சகோதரனே சகோதரியே, இந்த பக்கம் சாத்தான் சொல்கிறான், அட நம்பாதப்பா, நம்பாத இதெல்லாம் டூப்பு கட்டுக்கதை வில விட்டுரு, நீ வேலையை போய் பார்ப்பா. இந்த பக்கம் சாத்தான் சத்தமாக, இந்த பக்கம் மகனே நீ தப்பு செய்யாதப்பா, நீ என்னை நம்புப்பா, நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, உன்னை நான் காப்பாற்றுவேன்ப்பா, உனக்கு மன சமாதானத்தை நான் கொடுப்பேன், உனக்கு நான் சந்தோஷத்தை கொடுப்பேன், உன் கடன் பிரச்சனையெல்லாம் தீர்த்து போடுவேன், வியாதியெல்லாம் நீக்கி போடுவேன், எல்லாத்தையும் நீக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். இந்த பக்கம் சொல்கிறார், ஆனால் இந்த பக்கம் சாத்தான் இப்படி சொல்கிறான், ஆண்டவர் இந்த பக்கம் சொல்கிறார், உன் காது எந்த பக்கம் போகிறது, உன் மனது எந்த பக்கம் போகிறது, உன் காதை நீ எந்த பக்கம் வைத்திருக்கிறாய், யார் சொல்ல நீ கேட்க போகிறாய், யார் சொல்லுக்கு நீ கீழ்ப்பட போகிறாய்? சாத்தானா? ஆண்டவரா? ஆண்டவர் தான் உன் கண்ணீரை துருத்தியில் வைக்கப் போகிறார். ஆண்டவர் தான் உன் அலைச்சலை ஆண்டவர் ஆனந்த கண்ணீராக, உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றி உன் அலைச்சல்களுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வரப்போகிறார்.
ஆகவே பிரியமான என் சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே நானும் ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லக்கூடியது என்ன, உங்களுடைய அலைச்சல்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் அது பார்த்து கொள்ளப்படும். உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன், உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். தாவீது ராஜா சொல்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். நானும் கூட சொல்லலாம் சாட்சியாக, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் அவர் பார்த்துக்குவார். நாம் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம், அப்பா அம்மா நம்மளை பார்த்துக்கல குழந்தையாக இருக்கும்போது, நாம் இப்போ அவருடைய குழந்தை, அவர் பார்த்துக்குவார். நம்ம தேவையெல்லாம் அவருக்கு தெரியும், நம்ம கஷ்டம்லாம் அவருக்கு தெரியும், நம்முடைய பிரச்சனையெல்லாம் அவருக்கு தெரியும், நம்ம கடன் தொலையெல்லாம் தெரியும், எல்லாம் அவர் பார்த்துக்குவார். அவர் மேலே வச்சிருவோம் பாரத்தை, பாரத்தை அவர் மேலே வச்சிரு ஜாலியாக இருந்தி. எத்தனை பேர் அந்த மாதிரி செய்கிறோம், எத்தனை பேர் நம்முடைய கவலைகள் எல்லாம் ஆண்டவருடைய தலையில் ஆண்டவர் பேரில் பாரத்தை வைக்கிறோம். அவ்விதமாக நாம் பாரத்தை வைப்போமையாகில் நாம் சந்தோஷமுள்ளவர்களாக இருப்போம். என் வாழ்க்கையில் நான் எல்லா கவலை கஷ்டம் ஆண்டவர் மேலே பாரத்தில் வச்சுட்ருவேன், அவ்வளோதான். என்ன வந்தாலும் நீ ஆண்டவரை பார்த்து சாமி, என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை கலங்காரம் எவ என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நீ பார்த்துக்க சாமி, நான் என்னுடைய வேலையை பார்த்துட்டு ஊழியத்தை பண்ணிகிட்ருக்கேன். நீயும் அதே போல் ஆண்டவர் இன்றைகளை உன் பாரத்தை வைத்து விடுவாயாகில் உனக்கு எந்த துன்பமும் இருக்காது, நீ சந்தோஷமாக இருப்பாய். பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆகவே உன் அலைச்சல்களை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார், உன் கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறார், உன் கண்ணீரை துடைப்பார், உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவார். இந்த நாளிலே தானே ஆண்டவரை முழுமையாக நீ நம்பு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அலைச்சல்களை அறிந்திருக்கிற ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே சாமி, இந்த நாளிலே இந்த அருமையான செய்தி எங்களுக்கு கொடுத்தீர், அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எத்தனையோ காரியங்களுக்காக அழைகிறோம் அழைகிறோம் அழைகிறோம். எங்களுடைய அலைச்சல்களையெல்லாம் நீர் எண்ணி இருக்கிறீர், நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். எங்களுடைய அலைச்சல்களுக்கு நீர் ஒரு முடிவை கட்டளையிட போகிறீர், அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய பிரச்சனைகளை நீர் தீர்க்கப் போகிறீர், எங்களுடைய வியாதிகளை நீர் நீக்கப் போகிறீர், எங்கள் கடன் தொல்லைகளை நீர் துரத்தப் போகிறீர், அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இழந்ததை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய போகிறீர், அதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரமத்தகப்பனே, எங்களுடைய கண்ணீரை, இந்த செய்தியை கேட்டிருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரை நீர் கண்ணோக்கி பாரும், கண்ணீரை துடைத்து போடும். ஆண்டவரே, அவருடைய அலைச்சலை அறிந்திருக்கிறீர், அலைச்சல்களை நீர் நீக்கி அவர்களுக்கு சமாதானத்தையும் இலைப்பாறுதலையும் கட்டளையிடும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீர். அவ்விதமாக இந்த நாட்களிலே பல விதமான காரியங்களுக்காக அலைந்து கொண்டிருக்கிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், அவர்களுடைய அலைச்சல்களை நீக்கி அவர்களுக்கு இலைப்பாறுதலை கட்டளையிடும். சாமி, நீர் ஆசீர்வதியும் 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 பலப்படுத்தும். இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214. இன்னொரு நம்பர் 9811794004. என்னுடைய இமெயில் ஐடி revjayasingh@yahoo.com, revjayasingh@yahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.